friends, welcome to our channel. இன்றைய ஒமானின் செய்திகள். மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தற்போதுள்ள ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு ஒப்பந்தங்களின் கட்டமைப்பிற்குள் வடக்கால் பட்டினா கவர்னரேட்டின் விளையாட்டுகளில் உள்ள அவர்களின் சிறப்பான அலுவலகங்கள் வடக்கால் பட்டினா கவர்னரேட்டின் சில விளையாட்டுகளை பாதித்த சமீபத்திய வானிலை சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசர உதவிகளை வழங்க உள்ளன. பாதிக்கப்பட்ட வீடுகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் பொதுவான சேதங்கள் நடந்து வருகின்றன. பின்னர் சேதமடைந்த கட்டிடங்களை பழுதுபார்த்தல் மற்றும் பராமரித்தல் மற்றும் வீடுகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கட்டிடங்களை வாடகைக்கு எடுப்பதன் மூலம் உதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கான இரவு 7 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையின் பொழுது உணவு விநியோக அனுமதி குறித்த விளக்கத்தை கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் சென்டர் வெளியிட்டுள்ளது. தெரு விற்பனையாளர்களுக்கு சுல்தானகத்தின் அனைத்து கவர்னரேட்டுகளிலும் இரவு ஊரடங்கு நேரங்களின் பொழுது உணவு ஆர்டர்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்க அனுமதி வழங்கப்படும். மஸ்கட் மற்றும் தோஃபர் கவர்னரேட்டுகளில் உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் ஆகியவற்றிற்கான புதிய அனுமதி வழங்கப்படவில்லை. ஏனெனில் உணவு விநியோக நிறுவனங்கள் 2 கவர்னரேட்டுகளிலும் அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கியது என்றும் மேலும் சில உணவகங்களும் கஃபேக்களும் ஆர்டர்களை வழங்க முந்தைய அனுமதிகள் உள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் டிஃபென்ஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் அத்தாரிட்டி தற்போது சுல்தானகத்தின் சில கவர்னரேட்டில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்று மந்தநிலை மற்றும் அதிக மழையின் பொழுது குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் சிவில் டிஃபென்ஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் அத்தாரிட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையின் விலையாத் ருஸ்தாக், வாடிபானி கஃபர், வாடிபானி அவுஃப், வாடி அல் சவுத்தான் போன்ற இடங்களில் உள்ளவர்கள் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும் என்றும் ஆபத்தான செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடிஸ் மற்றும் தாழ்வான இடங்களில் விலகி இருக்க வேண்டும் என்றும் கடலுக்கு அடிக்கடி செல்வதை தவிர்க்குமாறும் மீன்பிடி படகுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயரமான இடங்களின் விளிம்புகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் குழந்தைகளை நீர்நிலைகளை அணுக விடாமல் பாதுகாத்துக் கொள்ளவும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் வானிலை தகவல்கள் குறித்து அதிகாரப்பூர்வ செய்திகளை பின்பற்றுமாறும் தேவைப்பட்டால் அவசர எண் 9999 அல்லது 2434366 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 7 மணி வரை கனமழை இருக்கும் என்றும் இடியுடன் கூடிய மழைக்காலங்களில் பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கு செல்லாமல் கடலுக்குள் செல்லாமல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி கூறியுள்ளதாவது மஸ்கட் கவர்னரேட், தெற்கு மற்றும் வடக்கு அல் பதினா, தெற்கு மற்றும் வடக்கு அல் சர்கியா, அல் புரைமி மற்றும் அல் தஹிரா ஆகிய கவர்னரேட்டுகளில் வரும் நேரங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் மிக வேகமாக கீழ்நோக்கி வீசும் காற்று, ஆலங்கட்டி மழை, வாடிஸில் நீர் ஓட்டம் மற்றும் ஹரிசாண்டல் லோ விசிபிலிட்டி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹசார் மலைகள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஒமான் கடற்கரையோர பகுதிகளிலும் மேகமூட்டங்கள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 8 முதல் மே 15 வரை இரவு நேர ஊரடங்கு நேரம் இரவு 7 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாள் முழுவதும் அறிவிக்கப்பட்ட செயல்பாடுகளின் பட்டியலை தவிர்த்து மற்ற அனைத்து வணிக நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளன. 50% திறனுடன் காய்கறிகள், பழங்கள் மற்றும் மீன்களை விற்பனை செய்வதற்கான மத்திய சந்தைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மத்திய இறைச்சி கடை 50% திறனுடன் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கேஸ் ஸ்டேஷன், நிலையங்களுக்குள் உள்ள டயர் மற்றும் வாகன பழுதுபார்க்கும் இடம் மற்றும் எக்ஸ்பிரஸ் ஷாப்பிங் ஸ்டோர் ஆகியவற்றில் ஒரே நேரத்தில் அதிகபட்சம் 3 வாடிக்கையாளர்களுக்கு அனுமதி உள்ளது. மீன்பிடி படகுகளை சரி செய்யும் ஒர்க் ஷாப் மற்றும் மீன்பிடி பாகங்களை விற்பனை செய்யும் மையங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மையங்கள், மருந்தகங்கள் மற்றும் கண்ணாடி கடைகள் உள்ளிட்ட சுகாதார நிறுவனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உணவு கடைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களை அனுமதிக்காமலும் வாடிக்கையாளர்களை அனுமதிக்கும் ரிசப்ஷன், வெயிட்டிங் ஹால் ஆகியவற்றை மூடிய நிலையில் வணிக வளாகங்களான கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் கான்ட்ராக்ட் நிறுவனங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்றும் ஸ்டோரேஜ் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், அனைத்து வகையான ஆலோசனை நிறுவனங்கள், சட்ட நிறுவனங்கள், ஆடிட்டிங் மற்றும் அக்கவுண்டிங் அலுவலகங்கள், டிரான்ஸ்லேஷன் அலுவலகங்கள், சனத் சென்டர், கப்பல் மற்றும் சுங்க அலுவலகங்கள், தபால் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஹோம் டெலிவரி சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், இண்டஸ்ட்ரி மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாங்கள் பல விசாரணைகளை பெற்ற பிறகு வாடிக்கையாளர்களுக்கு அனுமதி இல்லாமல் விலக்கப்பட்ட செயல்பாடுகளின் பட்டியலில் குறிப்பிடப்படாத எந்த ஒரு வணிக நடவடிக்கைகளுக்கும் கடைக்குள் வணிகத்தை நடத்துவதற்கு அனுமதிக்கப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்றும் மே 8 முதல் மே 15 வரையிலான காலங்களில் காலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை உச்சக்குழு முடிவின் விவரங்களில் கூறப்பட்டுள்ளதின்படி பொருட்களை கையாள மற்றும் விநியோகிக்க அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 எனும் கொரோனா வைரசுக்கு எதிராக சினோஃபார்ம் என்ற சீன தடுப்பூசியை அவசரமாக பயன்படுத்த ஒப்புதல் அளிப்பதாக உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் அறிவித்துள்ளார். மே 7 முதல் ஈஜிப்த் மற்றும் பிலிப்பைன்ஸில் இருந்து வருபவர்கள் சுல்தானுக்குள் நுழைவதை தடை செய்வதாக உச்சகுழு அறிவித்துள்ளது. ஒமானிய குடிமக்கள், டிப்ளமேட்ஸ், சுகாதார ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு இவற்றிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அவர்கள் சுல்தானுக்குள் நுழைந்தவுடன் பின்பற்றப்படும் நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.